நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ராகு கேது தோஷம் போக்கும் விநாயகர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நவ கிரகங்களில் மகாசக்தி பெற்ற சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது கிரகங்கள் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 21 நாள் அதாவது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 3:41 இப்போது சஞ்சரித்து வருகின்ற மேஷம் மற்றும் துலாம் ராசியை விட்டு விலகி மீனராசியிலும் கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதற்கு பயிற்சி ஆகின்றார்கள். வருகின்ற தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13 அதாவது 20-25 ஏப்ரல் மாதம் 26 வரை மீனம் மற்றும் கன்னி ராசிகளில் அமர்ந்திருக்கப் போகின்றார்கள். ஆகையால் இந்த பரிகார ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி தனுசு ராசி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு நீங்கள் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது இந்த விநாயகரான மகாவிஷ்ணு 108 திவ்ய தேசங்களில் சென்னையில் உள்ள திருநீர் மலையில் மணிகர் கணிகா தடாகம் என்னும் திருக்குளத்தின் கரையில் அமைந்திருக்கும் தூமகேது விநாயகர் ஆலயம் சுக்கர தோஷம்போக்கும் வல்லமை பெற்றதாகும். இந்த தூமம் என்பதற்கு ராகு என்றும் கேது என்றால் ஞானக்காரகன் என்ற கேதுவையும் குறிக்கும். இந்த இரண்டு அம்சமும் சேர்ந்தவர்தான் இங்கே எழுந்தருளில் இருக்கும் விநாயகராகும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ராகு கேதுவால் தோஷம் ஏற்பட்டால் திருமண தடைகள் உண்டாகும். அந்த ஜாதகர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கும், விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கும், முடிவது போல இருந்து விலகி போகும். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் அதற்குரிய பரிகாரங்களை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது நல்ல பலன்களை தரும். ஒவ்வொரு மாதமும் சங்கடா சதுர்த்தி அன்று காலை 8 முதல் 11 வரை குழந்தை பேருக்காக சந்தான கணபதி ஹோமம் இங்கே நடத்தப்படுகின்றது. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இதில் கலந்து கொண்டு பலன் பெறலாம். ஹோமத்தின் முடிவில் மிகப்பெரிய வளம்புரி சங்கினால் பால அபிஷேகம் தூமகேது கணபதிக்கு நடத்தப்படும். அந்த பால் பிரசாதத்தை தம்பதிகள் வாங்கி குடித்தால் குறை தீர்ந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம். ஆகையால் இதுபோன்ற பரிகாரங்களை மேற்கொண்டு எனதென்பர் நேயர்கள் மற்றும் நண்பர்கள் நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.